ஸோ நல்ல உள்ளம் கொண்ட மக்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து செங்கல்பட்டில் புதுசாக கட்டியிருக்க ஹயக்ரீவர் கோயில், கும்பாபிஷேகம் ஆயிருக்கு ஹயக்ரீவர் கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது செங்கல்பட்டு பெரிய நத்தம் கைலாசநாதர் கோயில் தெருவில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எஸ்ஆர்கே தேட்டர் லேண்ட்மார்க், அதுக்கு ஆப்போசிட்டாக வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோயில் இருக்கும். வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன அபிஷேகம் பண்ணுறாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். கோயில் பட்டாச்சாரிக்கிட்ட பேசுவோம், என்னென்ன விசேஷ நாட்கள், என்னென்ன விசேஷம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கண்டினியூ பண்ணலாம் உள்ளே போயிட்டு. லக்ஷ்மி ஹயக்ரீவர் சுவாமி இங்கே ஏறியிருக்காரு செங்கல்பட்டில். 90 நாள் மேலே ஆகிடுச்சு. இந்த கும்பாபிஷேகம், மண்டலாபிஷேகம் எல்லாமே முடிஞ்சிச்சு. பெரிய தேவாத்திலாம் நிறைய பேர் வந்துருக்கார். சிட்டி புண்ணியத்தில் யோகத்தில் பரவியில் இருக்கிறார். இங்கே வந்து லக்ஷ்மியோடு அருள்பாக இருக்கார். லக்ஷ்மி ஹயக்ரீவர் சுவாமி பெருமாள் என்னன்னா, நோட் புக்கும் பெண்ணும், அவங்க படிக்கிற நோட் புக்கும் பெண்ணும் பெருமாள்கிட்ட வச்சு அதிக அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷமானது. அது வித்தியாகாரம் ஹயக்ரீவர் முபாஷ்பதி, இந்த ஸ்லோகத்தை குழந்தைங்க பெரிவா எல்லாம் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். பெரிவா படிக்க குழந்தைங்கள்லாம் படிக்கிறதுக்கு இந்த பெருமாளை வேண்டியது. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் நினைக்கிறேன். தினமும் 12 முறை பாராயணம் செய்தால் ரொம்ப விசேஷம். காலையும் இரவும் பண்ணணும். அனைத்து நோட் புக்கில் ஏற்றிருந்தான் புக்கு அலர்மாரியில் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் நமக்கு ஏறி வச்சுருந்தேன். நல்ல கல்வியும் கடாசமும் நாணமும் எல்லாமே வரும் என்று தேசிகருக்கு தேசிகர் நிகமாந்த தேசிகர் ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். இவர் வந்து இல்லை சரஸ்வதிக்கு குருதெய்வமாக கேள்விருக்கார். சரஸ்வதிக்கே குருதெய்வம், அதனால் பள்ளிகள் குழந்தைகள், கல்வி கற்ற குழந்தைகள், கல்லூரிகள், மாணவிகள் அனைவரும் இங்கே வந்து பெருமாளை சீர்த்தணும்னு கேட்டுக்கிறாங்க. அதுவும் லக்ஷ்மியோடு அருள் பாய்க்கிறார். இது ரொம்ப விசேஷமானது. மாலையாக அணிவிக்கு ரொம்ப விசேஷம். அதுவும் சனிக்கிழமை புதன்கிழமை ரொம்ப விசேஷமான நாட்கள். அன்றைக்கி வந்த பசங்க ரொம்ப விசேஷமானதும் நடக்குது. ஏலக்காய் மாலை சாத்திட்டு அந்த ஏலக்காய் மாலை நாங்கள் 2-3 நாள் திருப்பி தருவோம். அதை நீங்கள் பாலில் தினமும் ஒன்று போட்டு சாப்பிட்டா நாணமும் பக்தியும் உருவாகும். பெருமாள் உங்கள் கூடவே துணையோடு நேலோடு
12 செய்த இந்த பிரதட்சிணம் வந்து வரும்போது பசங்க 12 முறை செய்தால் ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஏன்னா உங்களை வேண்டிட்டு 12 முறை நீங்கள் விசேஷமாக செய்வீங்க. பெருமாளை ரொம்ப கடாட்சமும் லட்சுமி கடாட்சம் இது ஆயுள் ஆரோக்கியம் கல்வி நாளும் எல்லாமே ஒரு பெரியவங்களும் குடும்பத்தோடு வந்து சேர்ந்து கல்வி நாளும் நோய் இல்லாமல் ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கும். ஐதீகம் இந்த பெருமாள்கிட்ட அனைவரும் வாங்க. ஹயக்ரீவம் உவாஸ்மகே. ஸோ இந்த கோயில் எப்பெல்லாம் திறந்துருக்கும்? தினமும் காலையில் அப்போ 7:30 முதல் 10:30 வரை, மாலை 5:00 முதல் 8:00 வரை, விசேஷ நேரங்களை நிறைய நேரமாக திறந்துருக்கோம். டைமிங்லாம் கிடையாது, ஒரு இதுவாக குறிப்பிட்ட டைம் இருக்கும். நாங்கள் பண்ணுறோம் குறிப்பிட்ட டைம் இது கிடையாது. விசேஷ நாளங்கள் ஒன்று. ரெண்டாவது என்னதுன்னா, பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் என்னென்னா, திருவோண நட்சத்திரம் மாதத்தில் திருவோண நட்சத்திரம் வரும். அன்றைக்கி தான் ரொம்ப விசேஷம். அன்றைக்கி நீங்கள் திருவஞ்சனம் பெருமாளுக்கு திருவஞ்சனம் பண்ணால் ரொம்ப விசேஷமானது. அது தவிர முதல் சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். இந்த இதெல்லாம் இன்றைக்கும் அன்றைக்கும் நீங்கள் திருமஞ்சனம் பண்ணலாம். தேவாச்சி அனைவரும் வந்து உங்கள் குழந்தைகளுக்காக திருமஞ்சனம் அர்ச்சனை எல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது தான். குவிச்சம் உண்டாகும். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நினைவேறும். இந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நினைவேறும்.
ஸோ நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து ஹயக்ரீவை சேவிச்சு சேமமாக இருக்கும். மீண்டும் இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். பாய் மக்களே, பாய்.